ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ தௌசண்ட் ஒனில் டோனி ஸ்காட் டிரெக்ட் பண்ண ஸ்பை கேம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்பை ஜோனர் படம் இந்த படத்தோட கேஸ்டிங்கை பற்றி நம்ம பார்த்தோம்னா ராபர்ட் ரெட்ஃபோர்ட் நடிச்சிருக்காரு நேதன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு பிராட் பிட் வந்து டாம் பிஷப்ன்ற கேரக்டர்லையும் கேத்ரின்றவங்க வந்து எலிசபெத் ஹேர்லின்ற கேரக்டர்லேயும் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த பணம் ஓப்பனிங்கில் வந்து பிராட்பிட்டு அவர் கூட ஒரு ரெண்டு பேர் வந்து சூசூழில் இருக்க ஒரு சைனீஸ் பிரசனுக்கு வந்து கைதிகளுக்குலாம் வந்து காலரா வேக்சினேஷன் கொடுக்க உள்ளே போவார் ஒரு ஆம்புலன்ஸில் ஸோ அவர் உள்ளே போனப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு மிஷனில் போயிருக்காரு யாரையோ காப்பாற்ற போயிருக்காரு அந்த பிரசனில் இருந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ இவங்க அங்கே ஒரு பவர் கட்டை பிளான் பண்ணி பவர் கட் பண்ணி விதின் ஒரு 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 நிமிஷத்தில் வந்து அந்த ஆளை வந்து அங்கேருந்து வந்து காப்பாற்றுவாங்க காப்பாற்றிட்டு வெளியே தப்பிச்ச வரும்போது வந்து இவங்க ஜெயிலில் இருக்க எல்லாருக்குமே டவுட் ஆகி அவங்க வந்து அந்த ஆம்புலன்ஸை ஸ்டாப் பண்ணுவாங்க கடைசியில் வந்து பிராட்பிட்டும் அந்த காப்பாற்றின ஆளும் மாட்டிப்பாங்க ஸோ அது வந்து ஒரு பொண்ணு ஸோ இவங்க இது ஏன் பிராட்பிட் உள்ளே போனார் ஏன் அதை வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற போனார்ன்ற விஷயம் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஸோ எங்கிட்ட அப்படியே கட் பண்ணால் நம்ம ராபர்ட் ரெட்ஃபோர்ட் அதாவது நேத்தின்ற கேரக்டர் வந்து அவர் வீட்டில் இருப்பார் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும் ஹாங்காங்லேருந்து வந்தவொடனே இந்த மாதிரி நீ எங்கே இருக்கிற இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போயிட்டு எனக்கு வந்து செக்யூர்டிலேருந்து கால் பண்ணால் உனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வரும் ஸோ இவர் வந்து என்னன்னு கேட்டு டைம் பார்த்துட்டு ஸோ ஆஃபீஸுக்கு வேகமாக ரஷ் பண்ணி காரில் போவார் போகிற வழியிலே வந்து இவர் கால் பண்ணி அந்த காண்டெக்டை கேட்பார் என்ன விஷயம் சொல்லிட்டு ஸோ இவர் பிராட்பீட்டோட டாம் பிஷப்போட கோட்பாட சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவரை வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி எதுக்கு போனான்னு தெரியல அவனை வந்து அங்கே கேப்சர் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க அப்படிம்பாங்க ராபர்ட் ரெட்ஃபோர்டுக்கு வந்து அவருக்கு தெரியும் ஆக்சுவலாக எதுக்கு வந்து இவர் போயிருக்காருன்னு சொல்ல அதுவும் நம்ம படத்தில் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இவர் ஆஃபீஸ் ரீச் அவர் வந்து சிஐயோட ஹெட் குவாட்டர்ஸு உள்ளே போனே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அன்னைக்கு தான் லாஸ்ட் டே இவர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு அன்றைக்கி தான் ஒரு லாஸ்ட் டே அங்கே ஆஃபீஸில் ஸோ உள்ள நுழைஞ்சனே பார்த்தீங்கன்னா அவரோட கோ ஒருத்தர் ஒருத்தருப்பார் ஆண்டின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு வந்து டாம் பிஷப்போட ஃபைல்ஸ்லாம் கூட அதை பற்றி நான் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்பாரு ஸோ இவருக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் கேப்பார் ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டார் ஸோ இவர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வந்து இவர் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸை வந்து சர்ச் இருப்பாங்க ரெண்டு மூணு பேரில் வந்து ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் இந்த மாதிரி டாம் பிஷப்ன்றது நேற்று தான் ஒர்க் பண்ண ஆளு அப்படின்னு தெரியும் ஸோ இவருக்கு தெரியும் இவர் ஃபைல்ஸ் எங்கே வச்சுருக்கான்னு சொல்லி ஒரு லாக்கரில் வச்சுருப்பாரு ஸோ வெறும் பேசிக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபைலை கொடுத்துட்டு மீதியை வந்து உள்ள லாக்கர்லேயே வச்சுருவாரு அவரோட அசிஸ்டண்ட்டை கொடுத்து உள்ளே வைக்க சொல்லியிருப்பார் ஸோ இவர் போய் பார்ப்பார் அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இவரையும் உள்ளே கூப்பிடுவாங்க சில விஷயங்கள் தெரியும் அந்த கேஸை பற்றி டாம் பிஷப்பை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுவாங்க ஸோ இவரு கேட்பார் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு எனக்கு அந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு தெரியாது அதாவது இவருக்கு தெரியும் இந்த மாதிரி டாம் பிஷப்ன்றவர் வந்து அந்த பிரச்சனையில் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரீசன் இவருக்கு தெரியும் பட் என்ன விஷயம் சொல்லி இவங்கள கேட்பாங்க இவங்க வந்து அதை பற்றி நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க ஆனால் வந்து இது வந்து நம்மளோட ஆப்ரேஷனே கிடையாது அவனாவே தனியாக போய் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்குதான் இது ஏன் பண்ணனு எங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அந்த ஆளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் அந்த டைமில் தான் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் வந்து சைனா போகிற மாதிரி இருக்கும் சில ட்ரேட் டீல்ஸ் காண்டி ஸோ இந்த சமயத்தில் போய் நம்ம போய் ஒரு ஆள் நம்ம ஆள் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாரு அது ஒரு சிஐஏலேருந்து அண்டர் கவர் ஆஃபீஸர் வந்து போய் மாடிக்கிட்டேன்னு சொன்னால் இது நிறையா கொஷின்ஸ் வந்து வெளியே கிளப்போம் இது வந்து நல்லா இருக்காது நம்ம ஏதோ வந்து அந்த கவர்மெண்ட் டீலில் வந்து கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கவர்மெண்ட் மூலயமா எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிருவாங்க இன்ஃபேக்ட் இவங்க வந்து இந்த டாம் பிஷப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஏன் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிதான் அந்த டாம் பிஷப்பை பற்றி காப்பாற்றுறதுக்கு அதுக்கான ஸ்டெப்புக்காண்டி காண்டி அந்த மீட்டிங்கே கிடையாது ஸோ இவருக்கு நேத்தனுக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சிடும் சரி இவர் என்ன சொல்லுவார்னால் வந்து நான் டாம் பிஷப் வந்து எப்படி மீட் பண்ணுங்கிற விஷயத்த சொல்லுவார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியட்நாமில் வந்து ஒரு வியட்நாம் வார் அப்போ வந்து அங்கே உள்ள ஒரு ஆளை எக்ஸிக்யூட் பண்ணுறக்காண்டி இவர் போயிருப்பார் அந்த இடத்துல வந்து ஸ்னைப்பராக வந்து நம்ம டாம் பிஷப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆவார் ஸோ அந்த மிஷனில் வந்து டாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆளை வந்து போட்டு தெளிடுவார் ஸோ அதில் வந்து நம்ம நேற்றுக்கு வந்து நம்ம டாமில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வரும் அதாவது அந்த ஒரு மிஷனில் வந்து கொஞ்சம் மிஷனே வந்து குளறுபடியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலையுமே இவர் டாம் வந்து அந்த டார்கெட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடுவார் ஸோ இந்த பையனை வந்து நம்ம எப்படியா நம்ம டீமில் வச்சுக்கணுன்ற மாதிரி அவர் நினைப்பார் இவரோட வேலையே வந்து அன்றைக்கு ஒரு ஏஜென்ஸை வச்சு நிறைய விஷயத்தை சால்வ் பண்ணுறது தான் இவரோட வேலை ஸோ இந்த வேட்னம் முடிஞ்ச பிறகு இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவாங்க நம்ம டாம் வந்து ஜெர்மனி போயிடுவார் அங்கே ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமாக வேலையில் போய் சேர்ந்துடுவார் பட் அவருக்கு அந்த வேலையை சுத்தமாக பிடிக்காது ஸோ இவர் நேத்தன் வந்து டாமை ஹையர் பண்ணுறக்காண்டியே பட் இது டாமுக்கு தெரியாது இவருக்கு ஜெர்மனி போய் டாமை ஆக்சிடென்டலாக மீட் பண்ணுற மாதிரி பண்ணி அவரை வந்து ஒரு டின்னர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி இந்த சிஏஏ ப்ரொப்போசலை கொடுப்பாரு கொடுத்துனா சொல்லுவாங்க அந்த மாதிரி மோஸ்ட்லி நீ அண்டர் கவுண்டை தான் வேலை பார்க்கணும் அண்டர் கவரில் இது வந்து ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் நீ மாட்டினா மாட்டின தான் உனக்கு யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது நீ எனக்கு முன்னாடி தான் ரிப்போர்ட்டிங்கிற மாதிரி அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுவார் இது உனக்கு ஓகேனா நீ சொல்லு நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் என் டீமில் நம்ம சொல்லுவார் பிராட் பிட் வந்து சேரன்ஸில் வருவார் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் வந்து ட்ரெயின் பண்ணுவார் எப்படி பண்ணுறது எது பண்ணுறது என்ன மாதிரி அந்த அதுக்கு சம்மந்தமான எல்லா விஷயத்துலையுமே வந்து ராபர்ட் ரெட்ஃபோர்ட் வந்து நம்ம நேத்தன் கேரக்டர் வந்து நம்ம டாம் பிஷப்பை வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவாங்க ட்ரெயின் பண்ணி முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஒரு மிஷன் தருவார் நம்ம டாமுக்கு அந்த மிஷின் வந்து ஒரு ஆளை வந்து ஒரு இடத்துலருந்து எஸ்கார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அவரை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க பட் அது வந்து லீக்கேஜ் ஆகி அந்த லோக்கல் போலீஸ் வந்து அவரை எக்ஸிக்யூட் பண்ணுறக்கான ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த சமையலில் வந்து நம்ம பிராட்பிட் வந்து டாம் கேரக்டர் வந்து கொஞ்சம் நம்ம நேத்தனே வந்து க்ராஸ் பண்ணுற மாதிரி அதாவது அவருக்கு வந்து அந்த லைஃபோட வேல்யூ யாருமே வந்து நம்ம கழுத்துறக்கூடாது அந்த மாதிரி ஒரு மோட்டிவில் இருப்பார் நம்ம இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹெல்ப் கேட்கும்போது நம்ம அவங்கள கழட்டி விட்றோம் இது எல்லாருமே நம்ம ஒரு அசட் மாதிரி பார்க்கறோம் ஒரு பொருள் மாதிரி பார்க்கறோம் ஒரு லைஃபோட வேல்யூ நம்மளுக்கு தெரிய மாட்டேது நம்மளோட சோழனத்துக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் சொல்லி நிறைய அந்த மாதிரி ஒரு பாலிசிலாம் பேசுகிற மாதிரி பேசுவோம்ல இவர் நேதன்டா நேதன் நேத்தன் சொல்றாரு இதை நம்மளோட ஜாப்பு நம்ம இதெல்லாம் பார்த்தா பண்ண முடியாது உனக்கு இஷ்டம்னா கூட கண்டினியூ பண்ணி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இதோட அப்படியே போயிருன்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இவர் ஒரு ஆர்டர் கொடுப்பாரு அந்த ஆர்டரை மீறி அந்த டார்கெட்டை வந்து அவர் காப்பாதுன்னு நினைப்பாரு பட் ஃபைனலாக இவர் நேத்தன் பேச்சை கேட்டு அந்த டார்கெட்டை வந்து விட்டுட்டு வந்துடுவார் பட் அவருக்கு இப்போ டாம் ஷாமுக்கு வந்து மனசில் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்மளை நம்பி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் பட் அவனை காப்பாற்ற முடியல அப்போ இது என்ன வேலைன்ற மாதிரி அவர் கொஷின் மாதிரி இருக்கும் பட் ஸ்டில் இவரோட நேத்தனோட பேச்செல்லாம் கேட்டு டாம் கன்வின்ஸ் ஆகி அடுத்த மிஷனுக்கு வந்து ஒத்துப்பார் அந்த மிஷன் பார்த்தீங்கன்னா லெபனனில் வந்து ஒரு டார்கெட் எக்ஸிக்யூட் பண்ணும் அதுக்காண்டி சர்வைல் பண்ணுறக்காண்டி இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக டாம் வந்து முன்னாடி அங்கே அனுப்பிச்சிருவார் அங்கே போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்து அந்த டார்கெட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் நம்ம பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் நேத்தர் வந்து டாமை ஃபஸ்ட்டே உள்ளே அனுப்பிச்சிருவார் ஸோ அவங்களுக்கு அந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னால் அந்த டார்கெட்டை வந்து ஒரு பாய்சன் மணி கில் பண்ணுற மாதிரி பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ஷூட்டிங்கோ இல்லைனா ஒரு பிளாஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்மி மூலயமா பண்ணால் இன்னமும் அங்கே லோக்கலில் நிறையா ஏன்னா அங்கே சிவில் வார் நடந்துட்டுருக்கோம் லெபனனில் உள்ளுக்குள்ளேயே நிறையா சண்டைகள் உள்ளுக்குள்ளேயே நிறையா ட்ரூப்ஸ் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு ஸோ இந்த சமயத்தில் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக போய் நம்ம போய் எக்ஸிக்யூட் பண்ணுறதை பப்ளிக்காக பண்ணோன்னு சொன்னால் அது இன்னமும் வந்து சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு பெருசாக பிரச்சனையாக்கி பொதுமக்கள் தான் அஃபெக்ட் அதனால வந்து இவரை வந்து சைலண்டா போட்டு தரணும்னு சொல்லி டாமுக்கு இன்ஸ்டேஷன் கொடுப்பாங்க உள்ள போய் அங்க யாரை பிடிச்சா எப்படி பண்ணலாம் எப்படி அந்த டார்கெட்டை இறங்கலாம்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பண்ணி அவர் வந்து ஒரு அன்றகர ஃபோட்டோகிராஃபர் மாதிரி அங்கே இருப்பார் அங்கே தான் அந்த பொண்ணை மீட் பண்ணுவார் அந்த பொண்ணு பேர் வந்து எலிசபெத் ஹேட்லி அவங்க வந்து என்னென்னா அங்கே நடக்கிற அந்த வாரில் வந்து அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து நர்சிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவர் ஒரு டாக்டராக இருப்பாங்க ஸோ அங்கே தான் ரெண்டு பேருக்கு ஒரு அறிமுகமாகி ரெண்டு பேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இங்கே வந்து க்ளோஸாக வந்து ஜீரோ டன் பண்ணுவாங்க எப்படின்னு சொன்னால் அந்த டார்கெட் வந்து ஒரு ஹெல்த் செக்அப் காண்டி இங்கே வரான் ஸோ அந்த ஒரு டாக்டரை வச்சு அவர்கிட்ட வந்து பாய்சன் பண்ணி இவனை ஒரு இன்ஜெக்ஷன் போட சொன்னால் இந்த ஆள் வந்து சைலண்டாக போட்டு தெரிலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கான எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்ணி அந்த டாக்டர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் மாதிரி அந்த டாக்டருக்கு ஒரு அப்பா அம்மாவாவே இவங்க தான் ஒரு விஷயத்துல கொலை பண்ணியிருப்பாங்க இந்த ஆளு ஸோ அதையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவரை ஓகே பண்ணி வச்சிருவாங்க அந்த டாக்டருமே அந்த டார்கெட்டை எக்ஸிக்யூட் பண்ற ஒத்துப்பாரு இங்கே வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் கட் பண்ண இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அங்கே உள்ள ஆளுகள்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பார் பேர்லாம் வந்து இவர் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவார்னா அங்கே இவர் காண்டெக்டை வச்சு ஹாங்காங்கில் நியூஸ் சேனலில் வந்து இதை லீக் பண்ணி விட்ருவார் இந்த விஷயத்த அதாவது ஒரு சிஐ அண்டர் கவர் ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி சைனாவில் வந்து மாட்டியிருக்கா அந்த பிரசன்லாம்னு சொல்லி நியூஸை லீக் பண்ணி விடுவார் இது எதுக்குன்னு சொன்னால் அப்போ கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி நம்ம டாமை வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு லீக் பண்ணிவிட்டு இவர் இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பார் அப்புறம் பார்த்தா இங்கே உள்ள ஒரு ஆள் வந்து அந்த நியூஸு ஃபேக்கு டாமன் வந்து ஒரு பதினாலு வருஷத்துக்கு மட்டும் செத்து போயிட்டேன் எங்களோட ஏஜெண்ட் யாருமே கிடையாது யாரோ வந்து ஒரு பொய்யான நியூஸை இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்ருவாரு ஸோ நம்ம நேற்றுக்கு தெரிஞ்சிடும் சரி இவர் ஒரால் தான் நம்ம டாமை காப்பாற்ற முடியும் ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நான் உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவர் வந்து சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போனவர் வந்து திருப்பி உள்ளே வந்து நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் அந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த லெபனன் மேட்ரு ஆரம்பிப்பார் அந்த டார்கெட் எக்ஸிக்யூஷனை பற்றி எல்லாமே சொல்லுவார் அதை வந்து பிளானே பிளான் பின்னு வச்சுருப்பாங்க அந்த டாக்டர் வந்து போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொள்வது தான் ஆக்சுவல் பிளானாக இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட் நடக்காமல் சூசைட் பாம்பஸ் வச்சு அந்த டார்கெட்டை முடிச்சிடுவாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம நேற்று என்ன பண்ணுவார்னு சொன்னால் இந்த பொண்ணை பற்றி சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவார் அதாவது அங்கே ஒரு யூஎஸ்ஏ ஆளை வந்து நீங்கள் விடுங்க அதுக்கு பதில் இந்த பொண்ணை நீங்கள் தூக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி விட்டு இந்த மேட்ரு முடியும் போது இவர் டாமும் இவர் கிளம்புற மாதிரி இருக்கும் பார்த்தா டாம் வந்து நான் வர மாட்டேன் நான் இங்கே இருக்க போகிறேன் இனிமேல் வந்து நான் எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவார் ஸோ இவருக்கு நேற்றுக்கு புரிஞ்சுருக்கு அந்த பொண்ணுக்காண்டி தான் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு நம்ம நேற்றுக்கு கிளம்பிடுவார் நம்ம டாம் வந்து இந்த பொண்ணு வீட்டில் பார்ப்பார் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு நோட் எழுதி வச்சுட்டு ஏன்னா இனிமேல் நீ மறந்துடு இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் மாதிரி எழுதிட்டு அந்த வீடெல்லாம் காலி பண்ண மாதிரி இருக்கும் பட் டாமுக்கு ஸ்டில் வந்து ஒரு டவுட் இருக்கும் என்ன ஆச்சுன்ற மாதிரி டவுட் இருக்கும் ஸோ இங்கே தான் வந்து இந்த கனெக்டிவிட்டி இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் அந்த ஸ்டார்டிங்கில் ஏன் வந்து நம்ம டாம் வந்து அந்த பொண்ணை போய் காப்பாற்றணும் ஃபஸ்ட் சீனில் அந்த ப்ரிஷனில் இவருக்கு தெரியும் இவருக்கு வந்து எப்படி அந்த ரீசன் தெரிஞ்சுது இந்த மூணு பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது ஸோ இவங்க ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்து சிஐயில் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் இது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் இருக்கும் இ ஸோ ஸ்டில் எப்படி வந்து இவை வந்து இப்படி பண்ணால் ஒரு வேளை வந்து லவ் பண்ணனால வந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கான்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா நம்மளோட அண்டர் கவர் ஏஜென்ட் வந்து ரோகா போய் தனியாக அவனா ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் இது யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா என்னன்ற மாதிரி அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும் ஸோ இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன ரீசன்ன்ற மாதிரி புரிஞ்சிடும் சரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவருக்கு வந்து நேத்தனுக்கு இது எப்படியா பண்ணணும்னு சொல்லும்போது இவர் ஒரு பிளானிங் ஒன்று பண்ணுவார் எப்படின்னு சொன்னால் இவர் வந்து அந்த ஒரு ஆப்ரேஷன் எடுப்பார் பேர் வந்து டின்னர் அவுட்டுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் ஒரு டீமை வச்சு போய் நம்ம டாமை காப்பாற்றுறக்கு ஒரு பிளானிங் பண்ணுவார் ஸோ இவரோட ரிட்டைர்மெண்ட் காசு ஒன்று இருக்கும் ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் டாலர் வச்சுருப்பார் இதை வந்து ஒரு ரிட்டையர்மெண்டுக்கு பகாமஸில் வந்து ஒரு வீடு வாங்குறக்காண்டி பிளான் பண்ணி வச்சுருப்பார் அதை வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து அங்கே ஒரு டீம்கிட்ட கொடுத்து கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பவர் கட் பண்ணுறதுக்கான சார்ஜஸை கொடுத்துட்டு டாமை போய் காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு டீமை செட் பண்ணிடுவார் இந்த டீம் எப்படின்னா கவர்மெண்ட் டீமே தான் இவராக போலியாக ஒரு ஃபேக்ஸ் ரெடி பண்ணி கமாண்ட்ரு சிஐலேருந்து கமாண்டர் அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சு இவரோட லாஸ்ட் டேக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அதில் கமாண்டரோட க சிக்னேச்சர் இருக்கும் அதை அப்படியே காப்பி பண்ணி அதில் போட்டு இவரே ஃபேக்ஸ் பண்ணி விட்டுருவார் இது எல்லாமே அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்து பண்ணுவார் கூட யாருக்குமே தெரியாது இதில் ஒரு ஃபோன் காலும் பேசுவார் அவர் செக்ரட்டரி வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பப்போ ஒரு பேஜரில் வந்து அந்த டைம்லாம் பேஜர் யூஸ் பண்ணுவாங்க பேஜ் பண்ணும்போது அவங்க கால் பண்ணி ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி டின்னருக்கு எப்படி ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு கால் ஊடக பிளான் பண்ணுவார் பண்ணி கரெக்டாக டாமை போய் காப்பாற்றுருக்கு எல்லாமே பண்ணிடுவாங்க அதே மாதிரி இந்த டீம் வந்து உள்ளே போந்து டாமையும் அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுவாங்க டாமுக்கு ஸ்டில் ரொம்ப அன்ஷுராகும் எப்படி நம்ம தனியாக வந்து நம்மளை எப்படி கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு டீமை வச்சு நம்மளை காப்பாற்றுனாங்கும்போது அவங்க ரிட்டன் வரும்போது இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து மைக்கில் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து டின்னர் அவுட்டை வந்து கோட் நேம் சொல்லி இந்த மாதிரி பிளான் சக்ஸஸ்ஸு ரெண்டு பேருமே நாங்கள் காப்பாற்றிட்டோம்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் டாமுக்கு தெரியும் ஸ்ரைட் இது எல்லாமே பண்ணது நேத்தம் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம் அதில் இருக்கும் இங்கே இவங்களை பேரலெல்லாம் வந்து காப்பாற்றிட்டு வரும்போது இங்கே நம்ம நேத்தன் கேரக்டர் வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி அவர் கார் எடுத்துகிட்டு வந்துடுவார் அவர் வரும்போது தான் தெரியும் அவர் சொன்ன பொய்யெல்லாம் அவருக்கு வந்து கல்யாணமே இருக்காது அந்த மாதிரி அவருக்கு வந்து நாலு ஒய்ஃப் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு இந்த ஃபோன் கால்ஸு அப்புறம் வந்து அந்த ஃபண்டு வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் அதில் வந்து எப்படின்னா அங்கே ஹாங்காங்கில் ஒரு ஆள்கிட்ட வந்து அந்த டூ லேக் ரெண்டு லட்சத்தி எண்பத்திரெண்டாயிரம் டாலர் வந்து கொடுத்துருப்பார் அந்த பவர் கட் படுறதுக்கு இவங்ககிட்ட வந்து நான் வந்து பகாமஸில் வந்து வீடு வாங்க போகிறேன் அதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு எல்லாத்தையுமே வந்து இவங்களுக்கு அப்போ தான் ரிலேஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபோன் கால் வரும் வந்து இந்த மாதிரி அங்கே ஒரு ப்ரெசென்ட் பேக்கில் வந்து இந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றிருக்காங்க நம்ம டீம்னு சொன்னோன்னா இவங்க எல்லாத்தையுமே புரிஞ்சிடும் சரி ரைட் இது எல்லாமே நேத்தனோட வேலை தான் நம்ம கூட உட்காந்து இந்த விஷயத்த பூராத்தையுமே பண்ணிட்டேன்ற மாதிரி அவங்க நடப்பாங்க படம் அதோடு முடிஞ்சிடும் அங்கே தான் வந்து கரெக்டாக அவர் வெளியே போவார் ஆஃபீஸ்லேருந்து அங்கே நம்ம டாமியும் அந்த பற்றியும் காப்பாற்றிடுவாங்க இவங்களுக்கு வந்து ஃபோன் கால் வந்துடும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதோட படம் முடிஞ்சிடும் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பை மூவிங்க இது நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செலவு பண்ணி நல்ல ஆக்ஷனாக சூப்பராக எடுத்துருப்பாங்க இது நீ மஸ்ட் வாட்ச் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோடு சந்திக்கிறேன் டில் தென் வாட்ச் த மூவி என்ஜாய் அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ